ஹை கைஸ் லியோ டூவோட ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ லியோ டூ வருமா வராது அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எப்படி சொல்லியிருக்காரு ஸோ வீடியோக்கில் பார்த்தோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ விஜய் சார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோட் படத்துக்கு அப்புறம் எல்லாமே சினிமாவில் நடிக்க மாட்டார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸோ நான் லியோ டூவோட கதையை பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் நான் ஸோ மாதிரி நடிக்கிறதே நடிக்கிறதை வந்து அவரோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு சினிமாவை தாண்டி மக்களுக்காக அவர் வந்து ஹெல்ப் பண்ண வராரு அதை வந்து நான் வந்து தடுக்க விரும்பல ஸோ என்னோ எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் நான் கதை சொல்லிட்டேன் இனிமேல் நடிக்கிறது நடிக்காதது பார்த்திங்கன்னா அவரோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் ஸோ எல்சியுங்கிறதுனால லியோ ஒன்லேயே பார்த்தீங்கன்னா லியோ டூக்கான இன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாரு ஸோ கண்டிப்பாக லியோ டூ எடுக்கணும் அப்படின்னா விஜய் சார் கண்டிப்பாக வந்தோம் ஸோ எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரியல ஸோ விஜய் சார்லாம் கண்டிப்பாக லியோ டூவே எடுக்க முடியாது அப்புறம் எல்சியூ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டும் ஆகுது ஸோ என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக விஜய் சார் நடிக்க வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ என்ன தான் கோட் படம் கடைசி அப்படின்னு சொன்னாலுமே மேபி எல்சியூ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் சார் கண்டிப்பாக வேணும் லியோ டூக்கு ஸோ அதுக்காக வேணுன்னா கண்டிப்பாக வந்து லியோ டூக்கு மட்டும் கண்டிப்பாக விஜய் சார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அப்படி லியோ டூவில் பார்த்திங்கன்னா நடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எல்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மேபி விஜய் சார் வந்து கேமியோ ரூல் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபுல் படத்தில் லியோ டூவிலேயே பார்த்திங்கன்னா நம்ம அதிக சீன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வச்சு எடுத்துக்க மாட்டாங்க விக்ரம்லேயே பார்த்திங்கன்னா கமல் சார் கூட நிறைய சீன் வந்துருக்க மாட்டார் ஒரு சில சீன் கொஞ்சம் தான் ஒரு கால்வாசி சீன் வந்துப்பாரு மேபி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேமியோ ரூல் வந்து பண்ணிவிட்டு அந்த எல்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மேபி வரலாம் அது லோகேஷ் கனகராஜ் சாருக்காக பார்த்திங்கன்னா வரலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக கடைசி படமாக இருக்குங்கிறதாக கேமரோவில் வரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னொரு ஆவ ஏதாச்சும் அப்டேட் ஆனால் தான் தெரியும் இல்லை விஜய் சாரி தான் தெரியும் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா அடுத்த வெளியில் போடுறேன் அதே மாதிரி கோட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம அது நம்ம சேனல் அப்டேட்ஸும் போட்டுருக்கோம் வேணும்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பண்ணி பண்ணியிருக்கோம் அதில் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை